cliff. பலமான டி, உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லு. அண்ணன் நான் இருக்கேன். கேப்சர் பண்ணு அந்த டோருக்கிட்ட, அதை கேப்சர் பண்ணு. சில மாதத்துக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு வாழ்ந்து வந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு பையனை ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் வெறும் உடம்புக்காக தான் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். ஒரு நாள் அந்த பையன் இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கான். அந்த பொண்ணு வீட்டுக்கு போன அந்த பசங்க எல்லாரும் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. தன்னை காப்பாற்றிக்கிற முயற்சியில இருந்த அந்த பொண்ணு அந்த அப்பார்ட்மெண்ட் மாடியிலிருந்து கீழே தவறி விழுந்திருக்கா. அப்போவும் அந்த பொண்ணை விடாமல் அந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டா கைவிடப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கு. நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே ரெண்டு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பார்த்துட்டு வந்துடலாம். யாரு? ஓ மை காட், கண்டினியூவாக சவுண்ட் கேட்குது. யார் அது? உள்ள யாராவது இருக்கீங்களா? சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். மைல்டா அது டிஃப்ரெண்டா சவுண்ட் கேக்குது எனக்கு. யாரும் தெரியலையே. யார் அது? ட்ரெஸ்ஸாக இருக்கு. இவ்வளோ நேரம் நிறைய சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்டுச்சு, இப்போ ஒரு சவுண்டும் இல்லை, அமைதியாக இருக்கு. இங்கேயும் ட்ரெஸ் இருக்கு. மேலே ஸ்டெப்ஸ் போகுது, மேலே போகலாம். ஏதோ சவுண்ட் கேட்குது. இந்த அபார்ட்மெண்ட்ல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப நான் வச்சிருந்த கேமரா என்னோட கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டுச்சு. அதுக்குள்ளே எங்கே போனீங்க?
இதுக்குள்ளே பலமான அடி. அந்த டோர் டம்முன்னு முடிஞ்சு மேலே வந்து அடிச்சிருச்சு. நான் எதிர்பார்த்தத விட பயங்கரமாக நடக்குதுங்க. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, சவுண்ட் கேட்குதா? உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப பக்கத்தில் கேட்குது சவுண்ட் எனக்கு. என்ன உங்களோட அண்ணனா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு சவுண்ட் ரொம்ப பக்கத்துல கேக்குது, ரொம்ப பக்கத்துல கேக்குது. பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதவு இப்ப மூவ் ஆனிச்சு. பாப்பா, இங்கே தான் இருக்கியா? தயவு செஞ்சு என் முன்னாடி வரியா? அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது சவுண்டு. தாப்பா ஆடுது. யாரது? யாருங்க? உள்ளதான் இருக்கியா? உன்னோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலா இங்க வந்ததுலேருந்து நிறைய டைம் கேப்சர் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ தான் நான் அதிகமாக கேப்சர் பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன். யாரு? அங்கே ஏதோ விழுந்துச்சு. இப்போ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறியா? உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். என்னதுக்கு அட்டாக் பண்ணுற? சரி ஓகே, நான் உன்ட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பாரு பாப்பா, என்ன உனோட அண்ணனா நினச்சிக்கோ. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அண்ணன்ட்ட சொல்லு. அண்ணன் நான் இருக்க கேப்சர் பண்ணு. அந்த டோருக்கிட்ட அதை கேப்சர் பண்ணு. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு. அண்ணன் நான் இருக்கேன் உனக்கு.
ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கே போனாலும் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. எங்கே போனாலும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது எனக்கு. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ பாப்பா, உன் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ ஏன் உன்னோட பேர் சொல்ல மாட்டற? கீழே இருந்த சவுண்ட் கேக்குது இப்போ. கீழே இருக்கியா? நான் உன்னோட அண்ணனா இருக்கலாமா, உனக்கு விருப்பமா? ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு. என்னடா அப்பார்ட்மெண்ட் இது, எல்லா பக்கமும் தூக்கி தூக்கி அடிக்குது. ஆக்சுவலாக எனக்கு எந்த வீடியோவில் இந்த மாதிரி நடந்தது இல்லை, எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு எல்லாமே புதுசாக இருக்கு, பார்க்கலாம். அதுக்குள்ள எங்க போன? இப்போதான் வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன உனக்கு பா? ஐயோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இப்போ உனால சவுண்ட் கொடு. யாரது உள்ள? நீதான் உள்ள இருக்கியா? எதுக்கு என்னை பார்த்து பயந்து ஓடுற? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? யாரும் உன்னை லவ் பண்ணலன்னு கவலைப்படாத, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சரி ஓகே, நான் உன்ட்ட உனக்கு கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நிஜமா நிஜமா உனக்கு என்ன பிடிச்சி நிஜமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? தேங்க் காட் இவ்வளோ ஃபாஸ்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு படி அது உள்ளதான் இருக்கணும், பார்க்கலாம். இப்போ சவுண்ட் வெளியில் கேட்குது. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, மேலே பார்த்துட்டு வந்துடலாம்.
இது என்ன ட்ரெஸ்ஸுன்னு தெரியல. யாரு? சவுண்டு எல்லா பக்கமும், சவுண்டு எல்லா பக்கமும் கேட்குது. எங்கேருந்து கேட்குதுன்னே தெரில. கீழே இருந்தால் கீழே இருக்குது, மேலே இருந்தால் மேலே கேட்குது. இது என்ன ரூம்னே தெரியலையே. மரம், உரல், ஜன்னல்லாம் இருக்கு. ஆக்சுவலா யாரோ நான் ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு. நான் கீழே இருந்து மேலே வர போய் நோட் பண்ணேன், யாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. யாரு? சவுண்ட் பக்கத்தில் கேட்குது. பண்ணு பாப்பா, மேலே வந்துட்டியா? என்ன என்ன உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? இது இப்போ நகர்ந்துச்சு, நான் பார்த்தேன், கேப்சர் பண்ணேன். இது இப்போ நகர்ந்துச்சு. நம்ம சேனலில் ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனலில் புதுசாக ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ண போகிறோம். உங்களோட பங்கும் இதில் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நம்மளால் ஒரு நாலு பேர் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருந்தால் அது நமக்கு தான் பெருமை. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி நம்ம சேனலை போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.